ஆசிஃபா, வழக்கு முடிந்து விட்டது. ஆனால் நீதி கிடைத்து விட்டதா? பெண்களுக்கு மட்டுமல்ல, பெண் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பில்லாத சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது சுதந்திர இந்தியா. ஆசிஃபா, குர்ஜர் என நாடோடி மக்களின் கூட்டத்தில் அவள் ஒரு குட்டி தேவதை. வந்தேரிகள் வாழ்ந்து விடுவதா எனும் வெறுப்பில் அந்த கூட்டத்தை மிரட்டவும் விரட்டவும் வழி தேடிக் கொண்டிருந்த வெறிபிடித்தவர்களின் கையில் சிக்கி சிதைந்து பிணமாகி போயிருக்கிறாள். இதற்கு காரணமானவர்கள் யார் என அறிய வரும்போது எழுகிற எரிச்சலை எப்படி தவிர்ப்பது? ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி, ஒரு கோவிலுக்கு பொறுப்பாளன், அவன் மகன், அவன் தங்கை மகன், அவன் நண்பர்கள், ஆசிஃபாவின் வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரி என சமூக பொறுப்பு கொடுக்கப்பட்டவர்கள் இனவெறி கொண்டவர்களாய் வேட்டையாடி இருக்கிறார்கள் அந்த சிறுமியை. கடத்தப்பட்டு, மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு, மீண்டும் மீண்டும் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு, கழுத்து நெரிக்கப்பட்டு, தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு, உடலெல்லாம் சேறு பூசப்பட்டு, நீலமேறி கிடந்த அவளது நிலைமையை அறிய வந்த அத்தனை மனிதநேயவாதிகளும் மரண வலி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. மீண்டும் ஒருமுறை வெகுண்டெழுந்தது இந்தியா. என்ன நடந்தது? வழக்கம் போல வழக்கு நடந்தது. இந்த சிறுமிக்கு எப்படியாவது நீதி கிடைத்து விடாதா என காத்திருந்தவர்களின் தலையிலெல்லாம் கல்லை போட்டிருக்கிறது வந்த தீர்ப்பு. 5 ஆண்டு 7 ஆண்டு சிறை தண்டனைகள், 1 லட்சம் ரூபாய் அபராதம், அதுவும் 6 பேருக்கு மட்டும். வழக்கின் ஆரம்பத்தில் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட 18 வயதிற்கு உட்பட்டவனுக்கு வழக்கிலிருந்து முற்றிலும் விடுதலை. முடிந்தது வழக்கு. இதுதான் தண்டனையா? கடத்தல், பாலியல் வன்புணர்வு, கொலை என அத்தனை கொடிய குற்றங்களுக்கும் இவ்வளவுதான் தண்டனையா? இதுதான் இந்தியாவில் நீதியா? விடுதலையான இருவரோ, தண்டனை முடிந்து வரும் அந்த அறுவரோ மீண்டும் இதே இனவெறியோடு இன்னொரு சிறுமிக்கும் இதைப்போல் செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உறுதி? இவ்வளவுதான் தண்டனை எனில் இதுபோன்ற குற்றங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பது இதன் பொருளா? இப்படி ஒரு கேள்வி எழும்பும் போது ஆசிஃபா மட்டும் இல்ல, அவளை விட கொடுமையாக இன்னும் பல்வேறு பாலியல் குற்றங்களுக்கு உள்ளான சிறுமிகள் சிலருடைய ஞாபகங்களும் நம்ம நினைவில் வருவதை நம்மளால தவிர்க்க முடியாது. ஆயிரக்கணக்கில் இருக்குன்னா கூட சில கொடூரமான நிகழ்வுகளை இந்த இடத்துல நினைவுபடுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். இவ்வளவுதான் தண்டனையா? இதுதான் தண்டனை எனில் இது போன்ற குற்றங்கள் இன்னும் எவ்வளவு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த தீர்ப்பின் பொருளா? இப்படி ஒரு கேள்வி எழும்பும் போது ஆமா அப்படிங்கிறது தான் பதிலாக வர முடியும். இது வெறுமனே பதில் மட்டும் கிடையாதுங்க. ஆசிஃபாவுக்கு நடந்த கொடுமையை போலவே இன்னும் அதைவிட மோசமான பல கொடுமைகளுக்கு உள்ளான சிறுமிகளின் வழக்குகள் கூட மிக சாதாரணமாக கடந்து போயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்டிப்பாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்தியே ஆகணும். மிக சில நிகழ்வுகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் சீதாப்பூரில் தன்னுடைய தந்தையால் தன்னுடைய நண்பர்களுக்கு பாலியல் வன்புணர்வு செய்வதற்காகவே பரிசாக கொடுக்கப்பட்டு கடைசியில் தன் தந்தையாலுமே பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமி, சத்தீஸ்கரில் ஒரு திருமண விழாவுக்கு போயிருந்த போது 25 வயது மிருகத்தால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்டு அருகில் இருந்த வறண்ட ஆற்றில் வீசப்பட்ட 10 வயது சிறுமி, அஸ்ஸாமில் ஒரு கிராமத்தில் வயல்வெளியில் வேலை செஞ்சிட்டு இருந்த போது 3 மிருகங்களால் கடத்தப்பட்டு அதுலேயும் கொடுவை 2 பேர் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட 10 வயது சிறுமி, இண்டோரில் தன்னுடைய தாயின் 2வது கணவனால் தொடர்ந்து பயமுறுத்தி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட 11 வயது சிறுமி, உத்தரப்பிரதேசத்தில் 24 வயது மிருகத்தால் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட 6 வயதேயான வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத சிறுமி, ஒரு பள்ளியை நடத்தக்கூடிய 45 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய தந்தையால் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட 12 வயது சிறுமி, சென்னையைச் சேர்ந்த 23 வயது அஸ்வந்த் அப்படிங்கிற இளைஞனால் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நம்ம ஹாசினி, இப்படி எவ்வளவோ சிறுமிகள் தினந்தனோ இந்த மாதிரியான மோசமான கொடுமையான நிகழ்வுகளுக்கு ஆளாகி உயிர் இழப்பது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இவ்வளவு ஏங்க, 40 வயசு அண்டை வீட்டுக்காரனால தன்னுடைய இச்சைக்காக பயன்படுத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட
21 மாத பெண் குழந்தை, இண்டோர்ல தன்னுடைய குடும்ப ஆண் ஒருவனாலேயே சிதைக்கப்பட்ட 4 மாத பெண் குழந்தை. இது போல தினம் தினமும் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு விதங்கள்ல கொடூரமான முறையில் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இறந்து போய்கிட்டு இருக்க பெண் குழந்தைகளுக்கு பெண் சிசுக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? எவ்வளவோ சமூக அவலங்களை சத்தமே இல்லாம கடந்து போகிற மாதிரி இதையும் நம்ம சத்தமே இல்லாம கடந்து போனோம் அப்படின்னா நாளைக்கு இப்படி ஒரு குழந்தை, இப்படி ஒரு பாதிக்கப்பட்ட குழந்தை நாட்டுல மட்டும் இல்ல நம்ம வீட்டுலயும் கூட உருவாகலாம். ஏற்கனவே நிர்பயா வழக்கு உட்பட கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனைகளே நிலுவையில் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் எந்த உறுத்தலும் இல்லாம சிறைச்சாலைகள்ல அரசாங்க செலவுல உண்டு உறங்கி நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவங்களாவே கண்ணீர் சிந்திட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முடிவு என்ன? பெண் குழந்தைகளும் பெண் சிசுக்களும் இந்த பாலியல் வல்லுறவுகளால் தொடர்ந்து மரணிப்பதும் பாதிக்கப்படுவதும் தான் இந்திய நீதித்துறையின், நீதி தேவதையின் விருப்பமா? ஆட்சி, அதிகாரம், பணம், செல்வாக்கு, குடும்ப கௌரவம், பயம் அப்படிங்கிற பல முகமுடிகளை பயன்படுத்தி இது மாதிரியான வெறி செயல்களை செய்து கொண்டிருக்கிற இந்த மிருகங்களை அரசு துறை காப்பாற்றலாம், நீதித்துறை தப்பிக்க விடலாம், மக்கள் மன்றம் மறந்து கூட போகலாம், ஏன் காலம் கூட கடந்து போகலாம். ஆனால் இவ்வளவு கொடூரங்களுக்கு உள்ளான அந்த அப்பாவி சிறுமிகளின் ஆன்மா அவங்கள சும்மா விடாது, அவர்களது வினையும் அவங்களை விட்டு விடாது. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் எனும் காத்திருத்தலோடு உங்கள் அருணா. நன்றி.